அளவுக்கு அதிகமாக எங்களை நேசித்து வழிநடத்தி வருகின்ற எங்கள் நல்ல ஆண்டவரே, ஒவ்வொரு காலை இப்பொழுதும் உம்முடைய கிருபைகளை எங்களுக்கு அறிவிக்கிறது. ஒவ்வொரு காலை பொழுதிலும் உம்முடைய பாதத்தில் வந்து ஒன்று கூடுவது என்பது கடவுள் எங்களுக்கு கொடுத்த மாபெரும் கிருபை. சுவாமி, மரியாதையைப் போல கர்த்தருடைய பாதத்தில் அமர்ந்து எங்களை விட்டு எடுபடாத நல்ல பங்கை நாங்கள் ஒவ்வொரு நாளும் தெரிந்து கொள்ள இந்த வழிபாடுகளின் மூலமாக நீர் எங்களுக்கு கிருபை பாராட்டுகிறேன். அதற்காக நாங்கள் ஸ்தோத்திரிக்கின்றோம். இப்பொழுது உம்முடைய வார்த்தைகளை தியானிக்கின்ற பொழுது தூய் ஆவியானவர் எங்களோடு கூட இடிபடும். இந்த நாளுக்காக ஆயத்தப்பட்டிருக்கின்ற ஆவிக்குரிய மன்னாவை நாங்கள் பெற்றுக்கொண்டு அன்றுவரை பலப்படுத்தப்பட்ட மக்களாக இந்த கடைசில கிருபை பாராட்டும். அன்றைய வாயின் வார்த்தைகளும் கூடியிருக்கிற அனைவருடைய உள்ளத்தின் தியானமும் உம்முடைய சமூகத்தில் என்றும் பிரீதியாகி காணப்படுவதாக. ஆமேன். ஆண்டவரும் மீட்பெருமாயிருக்கும் இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தில் எங்கள் அனைவரையும் வாழ்த்து இந்த காலை வழிபாட்டுக்கு வரவேற்கின்றேன். இந்த நாளுக்குரிய திருமறை பகுதி 1 யோவான் 2 அதிகாரம் 1-2 ஆகிய 2 வசனங்களை நாம் முன்பாக வைத்துக் கொள்வோம். 1 யோவான் 2 அதிகாரம் 1-2 வசனங்களை. என் பிள்ளைகளே, நீங்கள் பாவம் செய்யாதபடிக்கு இவைகளை உங்களுக்கு எழுதுகிறேன். ஒருவன் பாவம் செய்வானானால் நீதிபரராயிருக்கிற இயேசு கிறிஸ்து நமக்காக பிதாவினிடத்தில் பரிந்து பேசுகிறவராயிருக்கிறார். நம்முடைய பாவங்களை நிவிர்த்தி செய்கிற கிருபாதர பலி அவரே. நம்முடைய பாவங்களை மாத்திரமல்ல சர்வலோகத்தின் பாவங்களையும் நிவிர்த்தி செய்கிற பலியாய் இருக்கின்றார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து யார், அவரை குறித்து ஒரு முழுமையான ஒரு அறிந்து கொள்வதற்கான முயற்சிகளிலே இந்த 40 நாளும் நாம் ஈடுபட்டிருக்கின்றோம். பல்வேறு தலைப்புகளின் கீழாக கிறிஸ்து யார் என்பதை, கிறிஸ்துவுக்கும் நமக்கும் உள்ள உறவு என்ன என்பதை நாம் சிந்தித்து கொண்டு வருகின்றோம். நிச்சயமாகவே அது உங்களுக்கு பிரயோஜனமாய் இருந்திருக்கும் என்று நான் விசுவாசிக்கின்றேன். கிறிஸ்து யார் என்பதை அறிந்து கொண்டால் நான் யார் என்பதை நான் அறிந்து கொள்வேன். கிறிஸ்துவை அறியாமலே கிறிஸ்தவர்களாக இருக்க முடியும். கிறிஸ்தவரை அறிந்து கொள்ளாமே கிறிஸ்தவ வாழ்க்கையும் நாம் வாழ்ந்து கொண்டிருக்க முடியும் என்றால், ஒரு மதத்திலே நாம் உறுப்பினராக இருப்பது வேறு, கிறிஸ்துவை அறிந்திருப்பது என்பது வேறு. ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு வருவது, காணிக்கை போடுவது, பயபக்தியான வாழ்க்கை வாழ்கிறோம் என்ற எண்ணத்திலே பல கூட்டங்களுக்கு போவது, இப்படியாக ஆவிக்குரிய மத ரீதியான ரிலிஜியஸ் ஆக்டிவிட்டீஸ், ரிலிஜியஸ் ரைட்ஸ் என்று சொல்லுகின்றோம், அவைகளை நாம் செய்வதன் மூலமாக நான் கிறிஸ்துவை அறிந்திருக்கிறேன் என்று சொல்ல முடியும். ஏன், அதற்கு மேலாக ஒரு படி மேலாக வேதாகமத்தை அதிகமாக வாசிப்பதன் மூலமாக நாம் கிறிஸ்துவை அறிந்திருக்கிறேன் என்றும் சொல்ல முடியாது. கிறிஸ்துவை அறிவது என்பது மிக மிக ஒரு கடினமான ஒரு காரியம் மாத்திரமல்ல, அது ஒரு தேவையான ஒரு காரியம். அறிந்து கொள்ளுகிறது என்ற வார்த்தை வேதாகமத்திலே பல இடங்களிலே அது சொல்லப்படுகிறது. ஆதாம் ஏவாளை அறிந்தான், அந்த வார்த்தை தான் எல்லா இடங்களும் இருக்கிறது. ஒரு கணவன் ஒரு மனைவியை அறிவது என்பதும் மற்றவர்கள் அந்த பெண்மணியை அறிவது என்பதும் வித்தியாசம் உண்டு. அவனமாக மற்றவர்கள் இயேசுவை கடவுளாக தெரிந்து வைத்திருப்பதும் நான் கடவுளாக அறிந்து வைத்திருப்பதற்கும் நிறைய வித்தியாசங்கள் உண்டு. எனவே இந்த அறிந்து கொள்ளுதல் என்பதற்கான ஒரு முயற்சி என்பது கடவுளுக்கு மிக நெருங்கி போவதற்கான ஒரு முயற்சி. ஒரு நபரிடத்தில் நாம் மிகவும் நெருங்கி போகின்ற பொழுதுதான் அவரை குறித்து முழுமையாக அறிந்து கொள்கின்றோம். தூரத்தில் இருந்து அவரை அறிந்து கொள்ள முடியாது. அவரை நாம் ஒருவேளை அறிமுகப்படுத்திக் கொள்ளலாம், ஆனால் அறிந்து கொள்ளுதல் புரிந்து கொள்ளுதல் என்பது இந்த 2 காரியங்கள் நடைபெற வேண்டும். ஒன்று, அவரிடத்தில் மிகவும் நெருங்கி போவதொன்று, மற்றொன்று அவரோடு கூட அதிகமான நேரத்தை செலவழிப்பது. So going near to them and spending a lot of time to them, with them, இது ரெண்டும் நடைபெற வேண்டும். ஆண்டவரிடத்தில் நெருங்கி ஜீவிக்கின்ற பொழுதும்
ஆண்டவரோடு அதிகமான நேரம் செலவழிக்கின்ற பொழுது மாத்திரமே அவரை அறிந்து கொள்ள முடியும். 24 மணி நேரத்திலே யாரோடு அதிகமான நேரம் நாம் செலவழிக்கிறோமோ அதைத்தான் நான் அறிந்து கொள்ள முடியும் தவிர ஆண்டவரை அறிந்து கொள்ள முடியாது. ஒரு மணி நேர ஆராதனையிலே ஆண்டவரை அறிந்து கொண்டேன் என்று யாரும் சொல்ல முடியாது. கடவுளை அறிந்து கொள்ளுதல் என்பது ஒரு மணி நேரம் ஆராதனையில் நடைபெறுகின்ற ஒரு காரியம் அல்ல, 24 மணி நேரமும் நடைபெற வேண்டிய காரியம். அதனால தான் தாவீதுராஜ் சொல்கிறார், இரவும் பகலும் வேதத்திலே தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். ஆராதனை வேளையிலே வேதத்தை தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான் அல்ல. இரவும் பகலும், இரவும் பகலும் எப்படி வேதத்தை தியானமாயிருக்க முடியும்? அதற்கு ஒரு கருத்தை சொல்ல விரும்புகின்றேன். காலை எழுந்து வேதத்தை திறந்து ஒரு வசனம், இரண்டு வசனம், மூன்று வசனம் அல்லது 10 வசனங்கள் படித்து தியானித்து நாம் கடந்து போகின்ற பொழுது அந்த தியானம் என்பது சாயங்காலம் வரைக்கும் இருக்கும். வேதத்தை படிக்காமல் அந்த நாள் முழுவதும் தியானமாக இருக்க முடியாது. ஏன்னா அந்த வேதத்தை படிக்கவே இல்லை. அப்படி எப்படி எதை வைத்து நாம் தியானிப்போம்? காலை எழுந்து அன்றைய சமூகத்தில் அமர்ந்து வேதத்தை படித்து தியானித்து அந்த தியானம், காலையில் நாம் படித்த வசனம், இரவு வரை அதையே நாம் யோசித்துக் கொண்டிருக்கின்றோம், அதை தியானித்துக் கொண்டிருக்கின்றோம். அந்த வசனம் நம்மை வழிநடத்தும், ஆலோசனை சொல்லும். நம்முடைய கஷ்டமான துன்பமான நேரங்களிலே அது நம்மை உற்சாகப்படுத்தும், சோர்வான நேரங்களிலே நமக்கு பலன் தரும். அதுதான் தியானம். ஒரு இடத்துல அமர்ந்து கண்களை மூடிக்கொண்டிருப்பது தியானம் அல்ல. அந்த நாள் முழுவதும் இந்த வசனம் என்னோடு கூட பேச வேண்டும். The word I meditated on the opening of the day should interact with me for the rest of the whole day. காலையிலே நான் தியானித்த அந்த தியான வசனம் அந்த நாள் முழுவதும் என்னோடு கூட பேசிக்கொண்டே இருக்கும். அன்புக்குரியவர்களே, அப்படிப்பட்ட ஒரு அனுபவம் இல்லை என்றால் நாம் கிறிஸ்தவர்களாக வாழ்வதற்கு அர்த்தமே இல்லை. பெயர் கிறிஸ்தவர்களாக, திருச்சபை கிறிஸ்தவர்களாக, பரம்பரை கிறிஸ்தவர்களாக ஏதோ இருந்துவிட்டு போகிறோம் ஒழிய வேறு எந்த பிரயோஜனம் இல்லாமல் போய்விடும். அன்றைய ராஜ்யத்துக்குள் பிரவேசிப்பதற்கு அவைகள் எல்லாம் நிச்சயமாக நமக்கு உதவி செய்யாது. அன்றவரோடு நெருங்கி இருக்கின்ற வாழ்வு, அதன் மூலமாய் கிடைக்கின்ற ரட்சிப்பு, பரிசுத்தம், பலன், இதுகளில் மாத்திரம்தான் நம்மை ஆண்டவருக்கு நேராக வழிநடத்தி செல்லும். அந்த அனுபவம் நமக்கு கண்டிப்பாக தேவை என்று ஆண்டவர் விரும்புகின்றார். பிரியமானவர்களே, இந்த 1 யோவான் 2:1-2 கிறிஸ்துவை எவ்விதமாக நாம் பார்க்கிறோம் என்றால், கிருபாதார பலி அவரே என்று அந்த இடத்தில் அறிமுகப்படுத்துவதை நாம் பார்க்கிறோம். ஆங்கிலத்திலே ஜீசஸ் இஸ் த ப்ரொபிசியேஷன் ஆஃப் ஃபார் அவர் சின்ஸ். ப்ரொபிசியேஷன், அட்டோன்மெண்ட் என்ற வார்த்தை இருக்கு. பழைய ஏற்பாடிலே இந்த அட்டோன்மெண்ட் என்ற வார்த்தையும் அங்கு பயன்படுத்தப்படுகிறது. இந்த ப்ரொபிசியேஷன் என்ற வார்த்தை அல்லது கிருபாதார பலி என்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம் என்றால், பாவ நிவாரண பலி. ஒரு மனிதனுடைய பாவத்திற்காக, அந்த பாவம் கழுவப்படுவதற்காக, அந்த பாவத்தை கடவுள் மன்னிப்பதற்காக கடவுளுக்கு கொடுக்கப்படுகின்ற பலிதான் கிருபாதார பலி. பழைய ஏற்பாடின் காலங்களிலே த டே ஆஃப் அட்டோன்மெண்ட் என்ற ஒரு பண்டிகையை கொண்டாடுகிறார்கள். பாவ நிவாரண பலி செலுத்துகின்ற நாள். பல பலிகளை நாம் லேவிய ராகத்தில் படிக்கின்றோம். அதில் இந்த பாவ நிவாரண பலி, குற்ற நிவாரண பலி மிக முக்கியமானது. 364 நாட்கள் இந்த மகா பரிசுத்த ஸ்தலத்திற்குள்ளாக யாரும் போக முடியாது. நமக்கு நன்றாக தெரியும், எருசலேம் தேவாலயத்திலே பரிசுத்த ஸ்தலம், மகா பரிசுத்த ஸ்தலம் என்று இரண்டு இருக்கு. இந்த பரிசுத்த ஸ்தலத்திலே நிறைய காரியங்கள், ஆராதனைகள் நடைபெறும். ஆனால் இந்த மகா பரிசுத்த ஸ்தலம் ஒரு பெரிய ஸ்கிரீன், ஒரு பெரிய திரைச்சேலையின் மூலமாக மூடப்பட்டிருக்கும். அந்த திரைச்சேலையை கடந்து யாரும் அங்கே போகக்கூடாது, போகவும் முடியாது, யாராலும் போக முடியாது. அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்தில் என்ன இருக்கிறது? உடன்படிக்கை பெட்டி இருக்கிறது. அது ஒன்று தான் இருக்கும், வேறு எந்த ஃபர்னிச்சரும் அங்கே இருக்காது. உடன்படிக்கை பெட்டி மாத்திரம் அங்கே வைக்கப்பட்டிருக்கிறது.
ஆரோனின் துளிர்த்த கோல் அங்கே இருக்கிறது உடன்படிக்கை பெட்டிக்குள்ளாக. அண்டர் கொடுத்த கட்டளைகள் அந்த பலகைகள் உள்ளே இருக்கிறது. மன்னா அந்த இடத்துல வைக்கப்படுகிறது. இந்த மூன்றும் ஆண்டவருடைய பிரசன்னத்தை உணர்த்துகிறது. ஆலோரனுடைய துளிர்த்த கூறு வழிநடத்துகின்ற தேவனுடைய பிரசனம், இஸ்ரேல் மக்களை வழிநடத்தின் ஆண்டவர், அந்த கோளின் தடியும் உன்னை தேற்றும் என்று தாவீதுராஜா சொன்னமாக தேற்றி ஆற்றி பலப்படுத்தி இஸ்ரேல் மக்களை அடிமைத்தனத்தில் வழிநடத்தினதற்கு காரணம் மோசே. ஆரோன் அவருடைய கையிலே வைத்திருந்த அந்த கோளினுடைய அடையாளமாக அங்கு வைக்கப்படுகிறது. அண்டர் கொடுத்த 10 கற்பனைகள் அந்த அங்கு வைக்கப்படுகிறது. வழிகாட்டியாக கற்பனைகளை தேவன் நமக்கு தந்திருக்கின்றார், அது அங்கு வைக்கப்படுகிறது. வானத்திலிருந்து கொடுக்கப்பட்ட மன்னா ஆண்டவர் நமக்கு உணவாக இருக்கின்றார், போஷிக்கின்ற ஆண்டவர், நம்மை பாதுகாக்கிற ஆண்டவர், அதற்கு அடையாளமாக கொடுக்கப்படுகிறது. இந்த உடன்படிக்கை பெட்டி வைக்கப்பட்டிருக்கிறது, அங்கு யாரும் போக முடியாது. அதை சொல்லுகின்ற பொழுது இட்ஸ் எர்த்லி த்ரோன் பிளேஸ் ஆஃப் தி ஆல்மைட்டி காட் என்று சொல்லுகின்றார். வானத்துக்கு வானம் என்று சிங்காசனம் என்று சொன்னார் அல்லவா, ஆனால் பூமியிலே ஆண்டவருடைய சிங்காசனமாய் ஆண்டவர் வீற்றிருக்கின்ற மகா பயங்கரம் நிறைந்த ஒரு இடமாய் இஸ்ரேல் மக்கள் விசுவாசம் வைத்து நம்பிக்கை வைத்து இடம் எதுவென்றால் இந்த மகா பரிசுத்த ஸ்தலம், ஹோலி ஆஃப் ஹோலிஸ். யாரும் அதற்குள்ளாக பிரவேசிக்க முடியாது, பிரதான ஆசாரியன் மாத்திரமே. அதற்குள்ளாக வருடத்துக்கு ஒரே ஒரு முறை பிரவேசிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு அவனுக்கு கிடைக்கிறது. எங்கள் லேவியராக 16 அதிகாரம் வாசித்து பார்ப்பீர்கள் என்றார், அந்த பிரதான ஆசாரியின் அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்திற்குள்ளாக பிரவேசிப்பதற்கு முன்பாக தன்னை அவன் எப்படி பரிசுத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று அங்கு அவனுக்கு கட்டளைகள் கொடுக்கப்படுகிறது. ஒரு கட்டளை மீறினால் அவன் ஜீவனை இழக்க தேரிடும். மிக மிக ஆபத்தான ஒரு காரியம் மகா பரிசுத்த ஸ்தலத்திற்குள்ளாக நுழைவது என்பது. இது நம்ம மாதிரி இல்லை, அங்கேயும் போட்டு நேரம் நிற்கிறதில்லை, ஒசுங்கி போயிடுவோம். இல்லை ஏதோ அப்படியே செல்ஃபோன் பார்த்துட்டு வந்து உட்காந்துட்டு இருக்கிற முடியல, ஒசுங்கிடுவோம். இந்த கிருபியின் காலங்களாக இருப்பதனால் சர்ச்சில் தூங்குறவங்க, செல்ஃபோன் பார்க்குறவங்க, விளையாண்டு இருக்கிறவங்க, இவங்கெல்லாம் வந்து இன்றைக்கி ஜீவனோடு இருக்கிறோம். இதே எருசலேம் தேவாலயமாக இருந்தால் நம்மளே எப்போவோ சாம்பலாக இருக்கும். இன்றைக்கு கிருபியின் காலங்களே இருப்பதனால் தேவன் நமக்கு கிருபியாய் நம்மை மன்னித்து வருகின்றார். எருசலேம் தேவாலயத்திலேயே அந்த விளையாட்டெல்லாம் முடியாது. ஆயத்தம் இல்லாமல் பரிசுத்தம் இல்லாமல் தேவ பரிசுத்திற்குள்ளாக பிரவேசிக்கிற எவனும் சாவான். இன்றைக்கு ஒரு வேளை அப்படி இருந்தால் யோசித்து பார்ப்போம். கர்த்தர் கிருபையாய் அதையெல்லாம் கொஞ்சம் நிறுத்தி வச்சிருக்கிறார், அதையெல்லாம் ஸ்டாப் பண்ணி வச்சிருக்கிறார். என்றால் தேவன் எதிர்பார்க்கிற மிகப்பெரிய ஒரு காரியம் தன்னுடைய பிரசனத்துக்குள்ளாக வர வேண்டும் என்றால் அவர் எதிர்பார்க்கிற ஒரு குவாலிஃபிகேஷன் என்னவென்றால் பரிசுத்தம் தான். அதை அவர் சகித்து கொள்ளவே மாட்டார். ஹி வில் நாட் காம்ப்ரமைஸ் வித் ஹோலினஸ். உடைய வாழ்க்கையில் பரிசுத்தம் இல்லை என்றால் தேவன் அதை ஒப்புக்கொள்ளவே மாட்டார். வேறு என்ன இருந்தாலும் ஆண்டவர் மன்னித்துருவார். ஆண்டவரால் சகித்து கொள்ள முடியாத, ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு காரியம் அசுத்தம். பரிசுத்தம் இல்லாமல் தேவனை ஒருவராலும் தரிசிக்க முடியாது என்று வேதம் சொல்லுகிறது. எனவே இந்த பிரதான ஆசாரியை தன்னை முழுமையாக சுத்திகரித்து கொண்டு சுத்திகரிப்பின் முறையை அவன் பின்பற்றினால் வெளியே உள்ளே போக முடியாது. அப்பொழுது கூட 3 தடவை தான் உள்ளே போய் வருவான். முதல் தடவை பொன்னாலான தூப கலசத்தை சாம்பிராணி எடுத்துக்கொண்டு, தணலை எடுத்துக்கொண்டு, நெருப்பு தணலை எடுத்துக்கொண்டு அதை உள்ளே போய் அவன் தூபத்தை காட்டிவிட்டு வெளியே வந்து விடுவான். இரண்டாவது காரியம், ஒரு காளையை கொண்டு வந்து அதை தலையின் மேல் வைத்து, காளையின் தலையின் மேல் வைத்து தனக்காகவும் தன்னுடைய குடும்பத்திற்காகவும் அந்த குடும்பங்களும் தானும் செய்த பாவங்களுக்காக அந்த இடத்துல பாவ அறிக்கை செய்கிறான். பாவ அறிக்கை செய்து அந்த இடத்துல காளையை பலியிடுகிறான். காளையை பலியிட்டு விட்டு காளையிலே அந்த காளையின் மூலமாக கிடைக்கின்ற இரத்தம் அதை எடுத்து கொண்டு உள்ளே சென்று அந்த உடன்படிக்கை பெட்டியினுடைய மூடியிலே, அதற்கு மேலாக இருக்கின்ற கவர், அதிலே அவர் 7 தெளிக்க வேண்டும், 7 தெளிக்க வேண்டும். பின்பாக மீண்டும் திரைச்சாலைக்கு வெளியே வந்து
பரிசுத்த ஸ்தலத்தில் நின்று கொண்டு பின்பாக மக்களுடைய பாவங்களுக்காக, இஸ்ரேல் மக்களுடைய பாவங்களுக்காக ஒரு ஆடை ஆட்டுக்கடாயை வெட்டி அதனுடைய இரத்தத்தை எடுத்துக்கொண்டு மீண்டும் பரிசுத்த மகா பரிசுத்த ஸ்தலத்திற்குள்ளாக சென்று அங்கிருக்கிற உடன்படிக்கை பெட்டியின் மேலாக அந்த ஆட்டுக்குட்டியினுடைய இரத்தத்தை 7 முறை தெளிக்க வேண்டும். இதுதான் வருடத்துக்கு ஒரு முறை மகா பரிசுத்த ஸ்தலத்திற்குள்ளாக நடைபெறுகின்ற காரியம். அந்த இடத்துல என்ன நடைபெறுகிறது, அதனுடைய அடையாளங்கள் என்ன? ரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு இல்லை என்பதை அந்த இடத்துல வெளிப்படுத்துகிறோம். மனிதனுடைய பாவங்களுக்காக அங்கு ரத்தம் சிந்தப்படுகிறது. எனவே அட்டோன்மெண்ட் என்று சொன்னாலும், பாவ நிவாரண பலி என்று சொன்னாலும், குற்ற நிவாரண பலி என்று சொன்னாலும், நாம் செய்த பாவங்கள் அக்கிரமங்களுக்காக தேவன் கோபமாயிருக்கின்றார், அவர் வைராக்கியமாயிருக்கின்றார். எனவே தேவன் நம்மை அழித்து விடாதபடி, தேவனுடைய கோபாக்கினை நம்மேல் வராதபடி, அவரை சாந்தப்படுத்துவதற்காக, அவரை சமாதானப்படுத்துவதற்காக, அப்பீஸ்மெண்ட் என்ற ஆங்கிலத்திலே வார்த்தை, அப்பீஸ்மெண்ட் என்றால் அவரை பிரியப்படுத்துகிறது, சாந்தப்படுத்துகிறது, கோபமாயிருப்பவரை சென்று அவரை சமாதானப்படுத்துவது, அதன் அப்பீஸ்மெண்ட் என்று சொல்கின்றோம். எனவே அப்படிப்பட்ட ஒரு நிகழ்வுக்காக அந்த இரத்தத்தை தெளிப்பதன் மூலமாக ஆண்டவர் அதை கோபாக்கணியை நிறுத்தி வைக்கிறார் என்ற நம்பிக்கை இஸ்ரேல் மக்களுக்கு இருந்தது. அங்கு ஆடு வெட்டப்பட்டது, இஸ்ரேல் மக்களுடைய பாவங்களுக்காக ஆடு வெட்டப்பட்டது. ஆனால் கல்வாரியிலே இஸ்ரேல் மக்களுடைய பாவங்களுக்காக மாத்திரமல்ல, உலகத்திலே பிறந்த எல்லாருடைய பாவங்களையும் மன்னிப்பதற்காக, எல்லாருடைய பாவங்களுக்கும் அவனுடைய குற்றங்களையும் நீக்கின்ற பாவ நிவாரண பலியாக, கிருபாதர பலியாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சிலுவிலே அவர் ஆட்டுக்குட்டியாக, குற்ற நிவாரண பலியாக ஆண்டவர் அந்த இடத்துல தன்னை முழுமையாக ஒப்புக் கொடுத்தார், தன்னுடைய ஜீவனை கொடுத்தார். ஆட்டுக்குட்டியினுடைய இரத்தத்தை அல்ல, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்ற தேவகுமாரனுடைய இரத்தம் அங்கு தெளிக்கப்படுகிறது. இங்கு 7 முறை தெளிக்கப்படுகிறது. அங்கு சரீரத்தில் இருக்கிற அத்தனை இரத்தமும் நமக்காக கொட்டப்பட்டது. அன்புக்குரியவர்களே, கர்ப்பாதர பலி என்பது மிக ஒரு கொடூரமான ஒரு காரியம். தன்னையே ஜீவ பலியாய் கொடுத்தார் என்றால் நாம் சொல்லி சொல்லி அந்த ஜீவ பலியினுடைய வேதனை, அந்த ஜீவ பலியினுடைய உக்கரம், இதை நாம் அறிந்து கொள்ளாமல் போகிறோம். ஆண்டவர் ஜீவ பலியாக, கிருபாதர பலியாக கொடுத்தார் என்பதை நாம் மறந்து போக வேண்டாம். God needs to be appeased. God needs to be satisfied. கடவுள் அந்த இடத்துல திருப்தி ஆகிறார் என்ற நம்பிக்கை அவர்களுக்குள்ளாக இருந்துச்சு. நானும் நீங்களும் செய்த பாவத்தினாலே பிரதான ஆசாரியன் உள்ளே சென்று மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளாக சென்று ஒரு ஆட்டினுடைய இரத்தத்தை அங்கு தெளிக்கவில்லை, அந்த ஆடு பலியிடப்படவில்லை. பிரதான ஆசாரியன் தன்னையே பலியிட்டார், தன்னையே பலியிட்டார். உங்களுக்காகவும் எனக்காகவும் ஆட்டுக்குட்டியின் ஒரு மிருகத்தின் இரத்தத்தும் அல்ல, குற்றமில்லாத அந்த இரத்தத்தை நான் காட்டி கொடுத்தேன் என்று யூதாஸ்காரியோத்தை அவன் அழுதான் அல்லவா? எனவே இந்த உலகத்திலே குற்றமில்லாத ஒரு இரத்தம் சிந்தப்பட வேண்டும் என்றால் எந்த மனிதனும் குற்றம் இல்லாமல் இல்லை, எல்லாரும் பாவம் செய்து ஏகமாய் கெட்டு போயிருக்கிறோம் என்று வேதம் சொல்லுகிறது. ஆனால் குற்றமே இல்லாத ஒருவர் உண்டு என்றால் அது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவருடைய இரத்தம்தான் குற்றம் செய்கின்ற ஒரு மனிதனுடைய பாவத்தை கழுவ முடியும். அந்த குற்றம் செய்த நம்முடைய பாவத்தை கழுவ குற்றமில்லாத அவருடைய இரத்தம் கல்வாரியிலே சிந்தப்பட்டது, மகா பரிசுத்த ஸ்தலம் ஆகிய கல்வாரியிலே சிந்தப்பட்டது. எருசலேமிலே மகா பரிசுத்த ஸ்தலம் நமக்கு இல்லை, நம்முடைய மகா பரிசுத்த ஸ்தலம் கல்வாரியிலே தூக்கப்பட்டது, சிலுவை. எனவே யாரெல்லாம் அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்திற்குள்ளாக பிரவேசிக்கிறார்களோ அவர்களுக்குள்ளாக தேவன் ஒரு மிகப்பெரிய ஒரு விடுதலையை தருகிறார். நம்முடைய இரத்தத்தால் நம்மை கழுவி நம்மை பரிசுத்தப்படுத்துகிற தேவனாய் காணப்படுகிறார் என்று நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, இந்த காலை வேளையிலே நம்முடைய ஜெபமெல்லாம் ஆண்டவரே, மகா பரிசுத்த ஸ்தலத்திற்குள்ளாக பிரவேசிப்பதற்கான புதிதும் ஜீவனுமான மார்க்கத்தை உண்டு பண்ணினீர் அல்லவா? திரைச்சலை கிழிக்கப்பட்டது, இனிமேல் இந்த திரைச்சலை மனிதனுக்கும் கடவுளுக்கும் இடையே வேண்டாம். என் ஆண்டவர் புதிதும் ஜீவனமான ஒரு வழியை சிலுவின் மூலமாக, அவருடைய மரணத்தின் மூலமாக
அவர் நமக்கு ஏற்படுத்தி இருக்கிறார். நானே வழி என்று சொன்ன ஆண்டவரை தேடி அந்த வழியிலே நான் செல்லுகின்ற பொழுது எனக்கும் ஆண்டவர் என்னுடைய நடி பாவத்தையும் அவருடைய பரிசுத்த ரத்தத்தால் கழுவி பரிசுத்தப்படுத்துகிற ஆண்டவராய் காணப்படுகிறார். ஏற்கனவே நான் சொன்னேன், இந்த உடன்படிக்கை பட்டியலே கர்த்தருடைய கற்பனைகள் இருந்தது என்று சொல்லி, உடைந்து போன கற்பனைகள் இல்லை, கோபம் வந்து மோசை தூக்கி வீசினா பாருங்க, அந்த உடைக்கப்பட்ட கற்பனைகள் உள்ளே இருக்கு. எனவே இந்த உடைக்கப்பட்ட கற்பனையிலே இந்த ரத்தம் செலுத்தப்படுகின்ற பொழுது உடன்படிக்கை பட்டி எப்படி ஆகிறது? அந்த ஆண்டவருடைய கோபம் நீங்கி, ஆண்டவருடைய வைராக்கியம் நீங்கி ஆண்டவர் சமாதானமாகிறார். த பிளட் சாக்ரிஃபைஸ் changed the ark of God's broken law into a mercy seat என்று எழுதுகிறார் ஒருத்தர். எனவே இந்த உடன்படிக்கை பெட்டி, அதுக்குள்ளாக இருக்கின்ற உடைக்கப்பட்ட உடன்படிக்கை, உடைக்கப்பட்ட சட்டம், அது எப்படி மாறுகிறது என்றால் அது கிருபாசனமாக மாறுகிறது. கிருபாதர வழி செலுத்தப்படுகிற பொழுது ஜட்ஜ்மெண்டல் சீட் வில் பிகம் எ சீட் ஆஃப் மர்சி. நம்மை நியாயம் தீர்க்கின்ற நியாயவசனம் கிருபாசனமாக மாற்றப்படுகிறது. நானும் நீங்களும் ஆண்டவரை தேடி வந்து இந்த மகா பரிசுத்த ஸ்தலத்திற்குள்ளாக பிரவேசித்து நம்மை நாமே ஜீவபடியாகி ஒப்புக் கொடுக்கின்ற பொழுது ஆண்டவர் நியாயாசனத்திலே அமர்ந்து நியாயம் தீர்க்கிற ஆண்டவராய் அல்ல, கிருபையின் ஆண்டவராக நம்முடைய பாவங்களை மன்னிக்கிற ஆண்டவராய் இருக்கிறார் என்று நாம் பார்க்கிறோம். எபிரேயர் 10:4 வாசிப்போம். எபிரேயர் 10:4 அல்லாமலும் காளை வெள்ளாட்டுக்கடா இவைகளுடைய இரத்தம் பாவங்களை நிவிர்த்தி செய்ய மாட்டாதே. காளை வெள்ளாட்டுக்கடாவின் இரத்தம் பாவங்களை நிவிர்த்தி செய்ய மாட்டாதே. இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும் என்று வேதத்திலே வாசிக்கின்றோம். த சாக்ரிஃபைஸ் ஆஃப் ஜீசஸ் இஸ் ஃபார் ஆல், ஆல் எம்ப்ரேசிங் சாக்ரிஃபைஸ். பிரதான ஆசாரியன் இந்த மகாபரிசுத்தலத்திற்குள்ளாக செல்லுகின்ற பொழுது இரண்டு பேருடைய பாவ நிவர்த்திக்காக ஜெபம் மன்றாடுகிறார். ஒன்று தன்னுடைய தன்னுடைய குடும்பத்தோடு முதல் கட்டம், இரண்டாவது கட்டம் இஸ்ரேல் மக்களுடைய பாவங்கள். ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்று நமக்கு கொடுக்கப்பட்ட பிரதான ஆசாரியர் உலகத்தில் இருக்கிற ஒவ்வொரு மனிதனுடைய பாவத்திற்காகவும் பரிந்து பேசுகிற பிரதான ஆசாரியராக இருக்கின்றார். ஆண்டவர் இரண்டு காரியங்களை செய்கின்றார். ஒன்று, அவர் பரிந்து பேசுகிற ஆண்டவர், ஹீ இஸ் அவர் அட்வொகேட், ரிகன்சிலியேஷன் அண்ட் இன்டர்செஷன், ரெண்டும் செலவில் நடைபெறுகிறது. ரிகன்சிலியேஷன் அண்ட் இன்டர்செஷன், ஒன்று ஒப்புரமாகுதல், இன்னொன்று பரிந்து பேசுதல். எனவே அட்வொகேட் அண்ட் ஹை பிரீஸ்ட், ஆண்டவர் ஒரு வழக்கறிஞராக நம்முடைய வழக்கை ஆண்டவரிடத்தில் கொண்டு போய் அவர் நமக்காக பரிந்து பேசுகிற ஆண்டவர். அதே போல் அவர் பிரதான ஆசாரியராக பலியை செலுத்துவதல்ல, தன்னையே பலியாக கொடுத்து ஆண்டவரோடு நம்மை ஒப்புரமாக்கி இருக்கிறார். சிலுவிலே இது இரண்டும் நடைபெற்றது. ஒரு கோர்ட்டில் போகிறோம், வக்கீல் குற்றவாளி போகிறோம், ஜட்ஜு கேட்குறாரு, ஏப்பா கொலை செய்தியா? ஆமாங்கய்யா செஞ்சையா? ஒத்துட்டான். அவன் ஒத்துக்கலைன்னா அட்வொகேட்டுக்காக போராடுவார். அவனே ஒத்துக்கிட்டான். ஒத்துக்கப்புறம் என்ன பண்ணுறது? தண்டனை தான். அந்த தண்டனையை கொடுப்பதற்கு நீதிபதி ஆயத்தமாகிறார். அப்பொழுதுதான் அந்த அட்வொகேட் பேச ஆரம்பிக்கிறார். என்ன பேச ஆரம்பிக்கிறார்? தண்டனை நிறுத்தி வைங்க, ஆஷிபா கொலை வழக்கு இன்னும் தூக்கில் போடல, இன்னும் நடந்துகிட்டே இருக்கு. ஹைகோர்ட்டுங்கிறாங்க, சுப்ரீம் கோர்ட்டுங்கிறாங்க, கருணை மனுங்கிறாங்க. கருணையே இல்லாமல் நடைபெற்ற ஒரு பாலியல் ரீதியான வன்முறைக்கு கருணை மணிக்காக, செய்தவருடைய கருணை மனுக்காக காத்திருக்குது அரசாங்கம், கோர்ட்டு காத்திருக்கு. இப்படிலாம் நிறைய காரியங்கள் நடைபெறுகிறது. அந்த அந்த பெண்ணுக்கு எதிராக குற்றம் செய்த அந்த குற்றவாளிகளுக்கு ஆதரவாய் வாதாடின அந்த வக்கீலுக்கு ப்ரொமோஷன் கொடுக்கப்பட்டிருக்கிறது. நேற்று யோசித்து பாருங்கள் பிரிமானவர்களே, உலகம் அப்படி தான், நீதிமன்றங்கள் அப்படி தான், நீதி அப்படி தான், விலை கொடுத்து வாங்க முடியும். அநீதிகள் நிறைந்த ஒரு மன்றமாக இன்றைக்கு நீதிமன்றங்கள் மாறியிருக்கிறது.
எனவே இயேசு என்ற அந்த நியாயாதிபதி தான் உண்மையாய் நம்முடைய வாழ்க்கையிலே வாதாடுகின்ற நியாயாதிபதி. எனக்காக வாதாடுகிறார், பிதாவினிடத்திலே வாதாடுகிறார். எப்படி வாதாடுகிறார்? அவனுக்கு கொடுக்குற தண்டனையை எனக்கு கொடுத்துருங்க, நான் ஏற்றுக்கிறேன், நான் ஏற்கனவே ஏற்றிருக்கிறேன். இந்த குற்றவாளிக்காக ஏற்கனவே என்னுடைய ஜீவனை நான் தந்திருக்கிறேன் அல்லவா, ஏற்கனவே நான் ரத்தம் சிந்திருக்கிறேன் அல்லவா, எனவே இவரை மன்னியும். அந்த குற்றத்தை நான் ஏற்கனவே ஏற்று அதற்காக நான் என் ஜீவனை கொடுத்திருக்கிறேன் என்று வாதாடுகின்ற ஒரு வழக்கறிஞராக, பரிந்து பேசுகின்ற ஒரு ஆண்டவராக சிலுவிலே ஆண்டவர் இருக்கிறார், நமக்காக இருக்கின்றார். எனவே இந்த காலை வேளையிலே கிருபாதர பலியாக இயேசு நமக்காக கொடுக்கப்பட்டார். அவருடைய ரத்தம் சிந்ததன் மூலமாக இன்றைக்கு நாம் பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறோம். இந்த பரிசுத்த வாழ்வுகளை நிலைத்திருப்போம். பரிசுத்தம் இல்லாமல் தேவனை தரிசிப்பது இயலாத காரியம். போலியான ஒரு தரிசனம், வெளிப்படையான மாயமானமான ஒரு தரிசனம் அல்ல. உண்மையாய் ஒவ்வொரு நாளும் கடவுளை நான் தரிசிக்க வேண்டும் என்றால் கடவுள் என்னிடத்தில் எதிர்பார்க்கிற காரியம் பரிசுத்தம், பரிசுத்தம், பரிசுத்தம். கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். எங்களதிமாய் நேசிக்கு நல்ல ஆண்டவரே, எங்களுடைய பாவங்களை கழுவி சுத்திகரிப்பதற்காக ஆண்டவரே, பழைய ஏற்பாடின் முறைமைகளின்படி விலங்குகளின் ரத்தம் அல்ல சுவாமி, உம்முடைய சொந்த குமாரனுடைய ஒரே பேரான குமாரனுடைய பரிசுத்த ரத்தம் கல்வாரியிலே எங்களுக்காக சிந்தப்பட்டது. நன்றி செலுத்துகின்றோம். இந்த காலைகளிலே கர்த்தாவே, அந்த மகா பரிசுத்த ஸ்தலமாகிய கல்வாரிக்கு நேராக எங்களை நாங்கள் திருப்புகின்றோம். உம்முடைய ரத்தம் எங்களை மீண்டுமாய் கழுவிட்டு எங்களை பரிசுத்தமாக்கட்டும். அனுதினமும் நாங்கள் உங்களை வளருவோம். அனுதினமும் உண்மை நாங்கள் நெருங்கி ஜீவித்து ஆண்டவரே இந்த பரிசுத்தத்தை பெற்றுக்கொண்டு அதன் மூலமாக இப்படி நாமத்தை மையப்படுத்த கிருபித்தார். இயேசு கிறிஸ்துவின் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன்.